ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நான் சில ஹெல்த் கேர் டிப்ஸ் வந்து பார்த்தேன் சில ஷார்ட்ஸில். அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபால்ஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனுடைய செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது. ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் வாஷஸ் வந்து யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து உண்மையா பொய்யா, ஸோ அதை பற்றிலாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்த வீடியோவில் வந்து என்ன ஹெல்த் கேர் டிப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த மாதிரி மவுத் வாஷஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல், அது வந்து ஒரு வெளிநாட்டு ப்ராடக்ட்டு, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு பல் வந்து டேமேஜ் ஆகுது, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா ஆஸ் அ ப்ராக்டிஷ்னராக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக் ரீசன், நம்ம ஃபுல்லாக ரீசன் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மவுத் வாஷஸ் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, கிடையவே கிடையாது. மவுத் வாஷஸ் ஹார்ம்ஃபுல் கிடையாது. மேக்ஸிமம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் வாஷஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் மவுத் வாஷஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மவுத் வாஷஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் கலர்டாக இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் இருக்கிறதுனால சில டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது டீத் வந்து பிக்மெண்ட் ஆகும், கொஞ்சம் கரப்படையுமே தவிர அதுவும் வந்து நம்ம கிளீனிங்கில் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து மவுத் வாஷஸ் வந்து டீத்தை டேமேஜ் பண்ணுமே தவிர்த்து, மவுத் வாஷஸ் வந்து கம்ப்ளீட்லி ஹார்ம்ஃபுல் அப்படின்னா வந்து அதை என்னால் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே முடியாது. பிகாஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கே தவிர அது ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு எஃபெக்டை நாங்கள் பார்க்கல. அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது, ஹெர்பல்லாக இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு சயின்டிஃபிக் எவிடென்ஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ராப்பர் ரெப்யூட்டட் ஜேர்னல்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் வாஷ் வெர்சஸ் ஹெர்பல் மவுத் வாஷ். இப்போது நார்மலாக இப்போ கிடைக்கக்கூடிய குளோரெக்சிடின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மவுத் வாஷ். அது இல்லாமல் கூட சில காம்பினேஷன்ஸில் மவுத் வாஷஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஹெர்பலில் கூட நிறைய மவுத் வாஷஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை, அதை நான் என் பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணதும் கிடையாது. ஸோ மவுத் வாஷஸ் வந்து குளோரெக்சிடின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ஸோ மவுத் வாஷ் வந்து பல்லுக்கு மட்டும் வந்து ஒரு க்ளீனிங் எஃபெக்ட் கிடையாது, சுற்றி இருக்கிற கம்ஸ்க்காக இருக்கட்டும், உள்ள இருக்கிற நிறைய ஓரல் பேத்தோஜன்ஸை வந்து இன்ஆக்டிவ் ஆக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்மலாக நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய குளோரெக்சிடின் மவுத் வாஷுக்கும் இந்த மாதிரி ஹெர்பல் மவுத் வாஷஸ்க்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க ஸ்டடி. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஹெர்பல் மவுத் வாஷஸில் கிடைக்கல. அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற குளோரெக்சிடின் மவுத் வாஷை விட இந்த ஹெர்பல் மவுத் வாஷ் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கும் அந்த ஆர்டிக்கலில் வந்து ரீசன் கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய குளோரெக்சிடின் மவுத் வாஷஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்டாக வேணால் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு வந்து ஒரு காம்போசிஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், ஃப்ளேவர்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர, பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த காம்போசிஷன் வந்துட்டு ஒரே காம்போசிஷன் அண்ட் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹெர்பல் மவுத் வாஷஸில் என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு காம்போசிஷனோ பர்சன்டேஜோ வந்து இல்லை, ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறோன்னா, இப்போ நான் குளோரெக்சிடின் மவுத் வாஷ் வெர்சஸ் ஒரு ஹெர்பல் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த ஹெர்பல் பர்டிகுலர் ஹெர்பல் மவுத் வாஷ் வந்து நான் எந்த கடையில் போய் வாங்கினாலும் அதே காம்போசிஷன் அதே பர்சன்டேஜில் கிடைக்கணும். பட் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து சயின்டிஃபிக்காக வந்துட்டு இந்த ஹெர்பல் மவுத் வாஷை வந்து நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியலை
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தது. ஸோ ஹேர்பல் மவுத் வாஷஸ் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, இப்போது இந்த இப்போ ஏ ஹேர்பல் மவுத் வாஷ்னால் அந்த ஏ ஹேர்பல் மவுத் வாஷ் வந்து எந்த கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே காம்போசிஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து ஹேர்பல் மவுத் வாஷஸில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்துட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய குளோரெக்ஸ் ரிங் மவுத் வாஷோ இல்லை வேற ஏதாவது காம்பினேஷன் இருக்கக்கூடிய மவுத் வாஷஸ் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு ஹேர்பல் மவுத் வாஷஸ் வந்து யூஸே இல்லை அப்படின்னு அவங்க போடலை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய குளோரெக்சிடனை விட ஹேர்பல் மவுத் வாஷ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனில் ஜிஸ்டாக நான் என்ன சொல்லணும்னா, உங்ககிட்ட ஹேர்பல் மவுத் வாஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மவுத் வாஷ் உங்களுக்கு சூட் ஆகுது, நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா யூ கேன் கண்டினியூ யூஸிங் இட். அப்படி இல்லைன்னா பெட்டர் நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுறதே வந்து நல்லது. பட் என்ன தான் இருந்தாலும் மவுத் வாஷஸ் அப்படிங்கிறத வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. பிகாஸ் ப்ராப்பர் ப்ரெஷ்ஷிங் தான் வந்து ஓரல் ஹைஜீனை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். மவுத் வாஷஸ் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட். சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் மவுத் வாஷஸ் கொடுப்போம், சில பேஷண்ட்ஸ்க்கு மவுத் வாஷஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அது வேரி ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பெட்டர் உங்களோட டென்டிஸ்ட்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மவுத் வாஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யூ கேன் கண்டினியூ. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவதுன்னா ப்ளீஸ் அந்த மவுத் வாஷை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, உடனே உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா சில டைம்ஸ் சில ஃப்ளேவர் கூட வந்து உங்கள் மவுத்துக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். சில டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மவுத் வாஷஸ்னால ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டீத் வந்து லைட்டாக ஸ்டெயின் ஆகும் பிகாஸ் அந்த கலர் பிக்மெண்ட் அதில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஒரு கிளியராக இருக்கக்கூடிய ஒரு மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து போயிடும். பட் என்னதான் இருந்தாலும் பெட்டர் உங்கள் டென்டிஸ்ட்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக ப்ரிஸ்கிரைப் பண்ண மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், நம்மளாக டைரெக்டாக போய் யூஸ் பண்ணாமல். ஸோ இந்த வீடியோ எண்டில் ஆஸ் அ ஜிஸ்டாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா மவுத் வாஷஸ் ஆர் சேஃப், அதை வந்து ஒன்றும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லாம் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குளோரெக்சிடன்ட் மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு மவுத் வாஷ் ஒன்றும் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு மவுத் வாஷஸ் ஒன்றும் கூட வந்து மார்க்கெட்டில் வந்து பெருசாக அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவுடைய எண்டில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து மவுத் வாஷஸ்னால் வந்து பல்லு கெட்டு போயிடும் அப்படின்னு வந்து யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. மவுத் வாஷஸ் வந்து சேஃப் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கே வந்து இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக கடையில் இருக்கக்கூடிய மவுத் வாஷஸ் பிடிக்கலை அப்படின்னா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மவுத் வாஷ் நான் வீட்டில் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் கார்கிளிங் பண்ணுங்கள். அதாவது வார்ம் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வாய்க்குப்பிளிங்க, அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு மவுத் வாஷ் தான். ஸோ ஹெர்பல் மவுத் வாஷ் கேட்டிங்கன்னா இதுதான் ஹெர்பல் மவுத் வாஷ்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ப்ராப்பராக வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.